ஹாய் திவாகர் கருப்பையா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஏனி ஜென்ரல் பாயிண்ட் டியூ டு ஏ டைபோல் இப்போ நார்மலாக ஒரு டைபோலோட ஆக்சியல் பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஈக்குவட்டரியல் பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ என்ன பார்க்குறோம்னா ஏதோ ஒரு பாயிண்ட் டைப்போல் ஒன்று இருக்குது ஏதோ ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் எப்படிங்கிறத பாருங்கள் ஒரு டைபோல் ஃபஸ்ட்டு அந்த டைபோல்ல இருந்து ஆருங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற இடத்துல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன் இது மைனஸ் க்யூவில் இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ் க்யூவில் இருந்து பிங்கிற பீங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர் டூ அப்போ இதை வச்சு ஈஸியாக பொட்டன்ஷியல் நான் சொல்லிடலாம் எப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல்னா ஒன் டிவைட் பை ஃபோர் பை நாட் இன் டூ சார்ஜ் டிவைடட் பை

டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கிராஸ் மால்டிலேட் பண்ணுறேன் கிராஸ் மால்ட்டிலேட் பண்ண என்ன ஆகும் க்யூ டிவைட் பி ஃபோர் பைப்ஸ்ல ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ டிவைட் பை ஆர் ஒன் டாட் ஆர் டூ ரைட் இப்போ அடுத்து நம்மளோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஹவு வி கேன் ரிலேட் ஆர் ஒன் அண்ட் ஆர் ஆர் ஒன்னையும் ஆரையும் எப்படி ரிலேட் பண்ணுறது ஏன்னா நம்ம இங்கே சொல்ல வேண்டியது ஆரில் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் தான் சொல்லணும் ரைட் அது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ரைட் இந்த படத்தை இப்போ நான் பெருசாக்கியிருக்கேன் இந்த டிஸ்டன்ஸ் இது இந்த ஆர்டூ இருக்குல்ல இந்த ஆர்டூட டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த டிஸ்டன்ஸ் இங்கே வர்ற மாதிரி இது எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இல்லை ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வர்ற மாதிரி அஸ்யூம் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன் இப்படி தான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஆங்கிள் நம்ம டீட்டானு கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஆங்கிள் டீட்டானால் இப்போ நான் இந்த வரைஞ்சதில் கோடு இட் மேக்ஸ் 90 டிகிரி வித் this one, ஒன் இந்த லைனோட இது நைன்டி டிகிரி மேக் பண்ணுது இந்த போ இந்த position ரைட் இந்த பொசிஷன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த பொசிஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆர் டூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் ரைட் ஆனால் எனக்கு இந்த ரிமைனிங் பொசிஷன் சேர்ந்து வருது எது இது மொத்தமாக சேர்த்து தான் ஆர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆர் அப்போ ஆர்டூவில் எனக்கு ஏதோ ஒரு இந்த லைனை இந்த லைனோட லென்த்தை மட்டும் கழிச்சுட்டா எனக்கு ஆர்டூ கிடச்சிருமா ரைட் ஏன்னா இது வரைக்கும் தான் ஆர்டூ இருக்குது அப்போ இந்த பொஷன் இந்த போர்ஷனை மட்டும் இந்த போர்ஷனை மட்டும் நான் சப்ராக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் டூவோட ஈக்குவலண்ட் கிடச்சிரும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த வேல்யூ ஏ இந்த வேல்யூ என்னது ஏ அப்போ இந்த வேல்யூ ஏன்னால்

ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஆர் பிளஸ் ஏ காஸ்டா ரைட் இதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஆர் பிளஸ் ஏ காஸ்டா ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ ஆர் மைனஸ் ஏ காஸ்டா என்ன இது தெரிஞ்சா போதும் இந்த பழைய வேல்யூவில் கொண்டு சப்ஸ்க்ரிப்ட் பண்ணால் ஆன்சர் அப்படியே வந்துடும் எந்த வேல்யூல ஆனோட வேல்யூவாக ஆர் ஒனுக்கு பதிலையும் ஆர் டூ வேல்யூ ஆர் டூக்கு பதிலையும் சப்ஸ்க்ரிப்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஈக்வேஷன் வரும் எந்த மாதிரி ஈக்வேஷன்

பொட்டன்ஷியல்ங்கிறது பியூர் ஸ்கேலார் ரைட் அவ ப்யூர் ஸ்கேலார்னா இங்கே பிங்கிறதும் ஒரு ஸ்கேலார் மேக்னடியூட் மட்டும்தான் இருக்குது காஸ்டீட்டா அப்படிங்கிறது ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு மாடஸ் ஆஃப் ஏ மாடஸ் ஆஃப் பி காஸ்டீட்டான்னு சொல்கிற மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் கீழே மேலே ஒரு ஆர் கீழே ஒரு ஆர் இதால் இந்த எபோ ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் இந்த டேம் ஆர்கூபா மாறுமா ரைட் இந்த டேர்ம் ஆர்க்யூபா மாறுறது இதாக இருக்குது இல்லையா இப்போ மேல இருக்க டேம் என்ன ஆயிடுச்சு காஸ்டை காணும் பி வெக்டர் டாட் ஆர் வெக்டர்னு இருக்கே இது என்ன லஸ் ஆஃப் பி நால் ஆஃப் பின்னா நம்பர் நம்பர் இது ஒரு நம்பர் இது ரெண்டு வெக்டர் அப்போ இது ஏ டாட் பி மாதிரி இருக்கா ஏ பி காஸ்டா ஏ பி அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏபி காஸ்டிட்டான் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம் இந்த ஏபி காஸ்டிட்டாக்கு காஸ்டாக்கு இதை நான் என்ன எழுதலாம் பி வெக்டர் டாட் ஆர் வெக்டர்னு எழுதலாம் இது டாட் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட்னா என்னது ஃபைனல் ரிசல்ட்டன்ட் ஸ்கேல் ஆராக தான் வரும் அப்போ இங்கிட்டும் ஸ்கேலார் ஆர் இங்கிட்ட ஸ்கேல் ஆர் ரைட் அப்போ இதைத்தான் என்ன பண்ணுறேன் இது வெக்டர்லருந்து யூனிட் வெக்டராக மாற்றுறேன் யூனிட் வெக்டராக மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் ஆர் ஸ்கொயராக மா மாறும் ஏன்னா யூனிட் வெக்டர் ஆர் கேபி ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டிவைட் பை ஆர் நம்பர் ஆர் அது பாயிண்ட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது இந்த ஆக்சிஸ்லேயே இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சிஸ்லே இருக்கும்போது இதோட பொட்டன்சியலோட வேல்யூ என்ன வரும் போது அப்படிங்கிறது டைபோலோட இந்த பக்கம் இருக்கலாம் அல்லது இந்த இருக்கலாம் அப்ப ஒன் டிவை இந்த வேல்யூ தான் வரும் பாசிட்டிவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நெகட்டிவும் வரும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிற சார்ஜ் பாசிட்டிவ் நான் வச்சுருக்க சார்ஜும் பாசிட்டிவ்வாக இருந்துச்சுன்னா இதை டுவோர்ட்ஸ் பி இப்போ இதை நான் பிஏ நோக்கி தள்ளணும்னா ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா இந்த மாதிரி ரிப்பெல்சிவ் ஃபோ ஒர்க் பண்ணும்போது அகைன்ஸ்டாக இருந்துச்சுண்ணா அதுக்கு பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இந்த பாயிண்ட்டில் போனால் சார்ஜ் நெகட்டிவ் நான் வச்சுருக்க டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும் இதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஒர்க் நெகட்டிவ் ஒர்க்ண்ணா நான் செய்கிற வேலை அகைன்ஸ்டாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அதுதான் இங்கே ரெண்டையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனில் ஒருவேளை ஈக்குட்டோரியல் லைனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவாகிடும் இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சிம்பிள் எப்போ இது சிம்பிளாக ஆகும்னா நான் இந்த ட்ரிக்னாமெட்ரிகை ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது லைனை போட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன் இன்னும் புக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காக அதெல்லாம் தேவையில்லை நம்ம சிம்பிளாக ட்ரிக்னாமெட்ரியை ட்ரேங்குளா மாற்றினோம்னா ரைட்டாங்கல் ட்ரயங்குலா மாற்றினோம்னா போதும் ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சரை அப்படின்னு பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு பாயிண்டில் இருந்தாலும் அதனுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப் நாட் இன்ட்டு பி காஸ்டீட்டா அல்லது பி அல்லது 1 divided by 4 pi epsilon naught into p vector r cap r vector divided by r cube Or so one divided by 4 pi epsilon naught into p vector r cap divided by r square of so this is a potential for a point which is placed anywhere in the dipole. Thank you.